வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும். புதிய புதிய கலெக்ஷன்லாம் வருதான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்துருச்சு. ஓகே, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்னைக்கு அது நாளைக்கு பார்த்தீங்கன்னா கேட்லாக் எல்லாமே அப்டேட் ஆயிரும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச செடியை இன்னைக்கு புக் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு நாளாக வந்து ரிப்ளை வரல, அது சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை, கால் வந்து அட்டன் பண்ணல, வாட்ஸ்அப் ரிப்ளைக்கானா உடனே பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருக்காங்க நிறைய பேர். அதெல்லாம் ஓகே, ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் நாங்கள் வந்து உக்காந்துனா நாங்கள் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. ஓகேங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக் பண்ணியாச்சு. நாங்கள் நேற்று கூட நைட்டாக நிறைய பேக்கிங் பண்ணி நிறைய டிஸ்பேச் பண்ணியாச்சு. ஓகேங்களா, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பிளான்ஸ்லாம் நாங்கள் பேக் பண்ணியிருக்கு, எப்படி டிஸ்பேச் பண்ணுறதுன்னு வாங்க வீடியோ கொடுப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாலூர் ஒன்று பழம். ஓகேங்களா, பாலூர் ஒன்று தேன் பழம். இந்த பிளான்ட்டோட ஹைட்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் கேட்பீங்க. 4 feet ஹைட் பிளான்ட். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளம்ஸு, பீச்சு, நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குங்க. நிறைய பேர் பர்சிமன் பிளான்லாம் கேட்டீங்க, நம்மக்கிட்ட வந்து தரமான கிராஃப்டடு. ஓகேங்களா, நீங்கள் எங்கேயுமே கிடைக்காது கிராஃப்டட் பிளான் நம்மக்கிட்ட கிடைக்கும். ஓகேங்களா, நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், ஜெடிக்கோ ஆரஞ்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதே ஒரு 20 பிளான் கிட்டே ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரோஸ்லாம் எந்தளவுக்கு பேக் பண்ணுறோம் நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா, சூப்பராக ஓப்பன் பாக்ஸில் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வெள்ளை கொடி ரோஸ். ஓகேங்களா, ஒயிட் கலர் கொடி ரோஸ். நீங்கள் வந்து வீட்டுமா ஒரு ஆர்ச்சி மாதிரி வச்சு வளர்த்துக்கலாம், இல்லை ஒரு ஆர்ச்சி வச்சு வளர்த்துக்கலாம். வீட்டுமே அழகாக பூத்து குலுங்கணும், ஒரு சூப்பராக டெக்கரேஷன் பண்ணணும்னு நினச்சிங்க இந்த மாதிரி ரோஸ் வாங்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மேங்கோ வெரைட்டிஸ் வேணால் வந்து ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் வேணாலும் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் இருக்குங்க. நிறைய பிளான்ட் வந்துருக்கு, ஆர்ட் ஈட்டோ, மியாசாக்கி இந்த மாதிரி இருக்குது, இமாம் பசங்க, அல்போன்ஸா, பங்கனப்பள்ளி இந்த மாதிரிலாம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், உங்களுக்கு செந்தூரம் மாஞ்சரி. ஓகேங்களா, சூப்பராக வரும், ஃப்ளவரோட போகுது. அது பார்த்தீங்கன்னா நீட்டாக அந்த மாதிரிலாம் சேஃபாக கட்டிடுவோம். ஓகேங்களா, பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இருக்குமா கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த டேமேஜும் வராது. ஓகேங்களா, பாருங்கள் கட்டிட்டுருக்காங்க, பாருங்கள் மாங்காய் கொத்துக்களோட போகுது. இது பார்த்தீங்கன்னா ருமானி. ஓகேங்களா, ருமானி மாங்காய் சூப்பராக கொத்து அப்படியே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்கள், ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்லிகை மேங்கோ, செண்பக பூச்செடி தான் நிறைய பேருக்கு. அப்போ தம்பி எனக்கு பூவோட மொட்டோட அனுப்புங்க, எல்லாமே இந்த மாதிரி மொட்டு ஒரு மொட்டாச்சும் அட்லீஸ்ட் இருக்கிற பிளான்ட்டை நாங்கள் அனுப்புங்க. பிளான்ட் அந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க, மேங்காய் வெரைட்டிஸ் ஆகுது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா மாங்காய் பங்கனப்பள்ளி. ஓகேங்களா, பங்கனப்பள்ளி இங்கே பாருங்கள் அந்தளவுக்கு காய்கள் காய்ச்சிருக்குன்னு சூப்பராக ஒரு ஆந்திராவிலே ஒரு ஃபேமஸான ரகம்னு சொல்லலாம். இந்த மாதிரிலாம் காய்களோட செடிகள் கிடைக்குமானா நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம், இல்லை ஆன்லைனில் நம்மக்கிட்ட இந்த மாதிரி வாங்கினா புக் பண்ணி வைக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து எலுமிச்சை, குரோட்டன்ஸு, மாதுளை. ஓகேங்களா, நிறைய பேர் பகவான் மாதுளை கேட்பீங்க, தரமான மாதுளை கன்று வேண்டாம் நம்மக்கிட்ட சூப்பராக இருக்கும். ஒரு ஃபார்மருக்கு தோட்டத்துக்கு வைக்கணும், கமர்ஷியலாக வைக்கணும், இந்த மாதிரி வாங்க வைக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வியட் நம்பலாம், 1.5 வருஷத்தில் காப்புக்கு வரக்கூடிய ஒரே பழம்னா இதுதாங்க. கமர்ஷியலாகவும் பெஸ்ட்டாக இருக்குது, டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், நிலத்தில் வச்சுக்கலாம், தரையிலேருந்து ஒரு 4 அடியில் உங்களுக்கு காய்கள் பறிக்கும், அந்தளவுக்கு சூப்பரான ரகம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் மனோரஞ்சு. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா லாங்கி லாங்கின்னு சொல்லுவாங்க, இல்லை ஹைப்ரிட் மனோரஞ்சுன்னு சொல்லுவாங்க, கனகா கனகான்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ரன்ஸான ஃப்ளவர். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பச்சை கலராக இருக்கும். ஓகேங்களா, நல்லா வரல மாதிரி நீங்கள் நார்மல் மனோரஞ்சு பார்த்தீங்கன்னா பெருசாக பூக்கும். ஓகேங்களா, அந்த அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மனோரஞ்சு பார்த்தீங்கன்னா எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை. ஓகேங்களா, சிவராத்திரிக்கு வந்து கிஃப்டாக நான் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு வந்து செண்பக பூ கொடுத்துருக்குங்க, மகாவில்வம் கொடுத்துருக்குங்க, இப்போ பார்த்தீங்கன்னா மனோரஞ்சு பிளான் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் வந்து நம்ம கோயிலுக்கு போனவே நமக்கே ஒரு கெத்தாக இருக்கும், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கிஃப்டாக நம்ம பிளான் கொடுத்துட்டு இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேன்வாழை, பச்சைமல்லி பூ, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ளவர் ஐட்டெல்லாம் என்னென்ன. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆர்டர் தான், இப்போ ஒரு வீட்டுக்கு போதுன்னா வச்சுக்கோங்களா, எலுமிச்சிக்கன் வாங்கியிருக்காங்க, பச்சைமல்லி வாங்கியிருக்காங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா நாட் ரோஸு, இருவாச்சி மல்லி, காக்கண்ணாம்பூ, அரளிப்பூ, அவங்களுக்கு தேவைப்படுற பிளான்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இதே மாதிரி ஒரு நர்சரியில் போய் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுவீங்களோ அதோட நாங்கள் பெஸ்ட்டாக பிளான் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நாவல். ஓகேங்களா, ஒயிட் நாவல் சொல்லக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம், கம்பள ஆரஞ்சு பிளான்ஸு. இது பார்த்தீங்கன்னா ரம்புட்டான். ஓகேங்களா, என் 18 ரம்புட்டான் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செமி ஷேடோ பிளேஸில் வைக்கணுங்க, வெயிலும் நல்லா கலந்த மாதிரி இடத்துல வச்சிங்க போதும், நீங்கள் எங்கே வச்சாலும் சூப்பராக வளரக்கூடியது. ஆனால் பிளான்ட் வந்து வளர்த்துக்கு வந்து ஸ்லோவாக தான் வளரும், பொறுமையாக வளரக்கூடிய ஒரு பிளான். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா நெல்லி, அடுத்து பார்த்தீங்கன்னா அவக்கோடா. ஓகேங்களா, அவக்கோட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டி ஸ்டேஜ் பிளான்னு சொல்லலாம், இதெல்லாம் கிராஃப்டட் பிளான். ஓகேங்களா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய வெரைட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒட்டுறாங்க தான். இதுவும் பார்த்தீங்கன்னா பழ வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளஸ்ஸு, பாலூர் ஒன்று, ரெட் ஜாக்கு இதில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மாங்காய் வெரைட்டிஸ், இங்கே பாருங்களே எந்த அளவுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திண்டுக்கல் போயிருக்குது. ஓகேங்களா, திண்டுக்கல் ரேரான ஃப்ரூட்ஸ் எல்லாம் புக் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கேட்டிமன் மேங்கோ, அப்புறம் ரிப்போர்ட் ஃப்ரூட்டு, பாதாம், அடுத்து பார்த்தீங்கன்னா ரொனிலியா, குப்பாசு, அச்சா தெரு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்படாத ஃப்ரூட்டாக இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குப்பாசில் ஒன் ஆஃப் த ரேர் வெரைட்டின்னு சொல்லலாம், குப்பாசு, பிளாக் சப்போட்டோ, அச்சா தெரு. அங்கே பார்த்தீங்கன்னா ரியோ கிராண்டிச்செரி. ஓகேங்களா, ரியோ கிராண்டிச்செரி. அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளை சப்போட்டா. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ரேர் வெள்ளை சப்போட்டா. இங்கே பார்த்தீங்கன்னா மிராக்கல். ஓகேங்களா, நம்ம கேட்லாக்கில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ்ன்னு இருக்கும். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃப்ளவரோட சூப்பராக அற்புதமான ஒரு செடிங்க.
இதை சாப்பிட்டு நீங்கள் எந்த பழத்தை சாப்பிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பாகவே இருக்கும். ஓகேங்களா, ஒரு புளிப்பான பழத்தை நீங்கள் எது சாப்பிட்டா இனிப்பாக இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஃப்ரூட்டு இதெல்லாமே நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா சண்பூர் பூச்செல்லாம் பாருங்கள், மொட்டுக்களோட அந்த ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் நீங்கள் செடிகள் வாங்கணும், நம்மளோட சேனலில் கிட்ட வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, வாட்ஸ்அப்பில் போய் நீங்கள் செடிகள் எந்தெந்த செடிகள் வேணும் புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த இடத்துல சரியாக உங்களோட கற்றுக்கிட்டு. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.